வணக்கம் அனைவருக்கும். அந்த நேரம் அந்த 12 மணி கழிந்தவுடன் புத்தாண்டு பிறப்பதாக கொண்டாடப்படுகிறது. ஒரு மன்னருடைய குழந்தை பிறந்தால், மன்னருக்கு குழந்தை பிறந்தால் எப்படி கொண்டாடுவார்களோ அந்த அளவுக்கு உலகம் முழுக்க கொண்டாடுகிறார்கள். அது ஒரு பெரிய சிறப்பு. அவர் எந்த நாட்டு அவராக இருக்கட்டும், எந்த மதத்தவராக இருக்கட்டும், ஆனால் புத்தாண்டு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற அந்த நேர காலக்கணிதப்படி பார்த்தோம் என்றால், மேசராசி அஸ்வதி நட்சத்திரம், கன்னியா லக்னம். கன்னியா லக்னம் ஒரு அற்புதமான லக்னம். கன்னியா லக்னம் என்ன சிறப்புன்னா, காலபுருஷ தத்துவத்துப்படி 6வது ஸ்தானத்துக்கு அந்த லக்னம் வருகிறது. ஒரு ஜாதகத்திலே 6வது ஸ்தானம்தான் சரியா இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒருத்தருக்கு 6ஆம் இடம் ரணம், ரோகம், சத்துரு, எதிரி, பகை, மருத்துவம், துன்பங்கள், கோற்று செலவு, இப்படி வைத்திய செலவு, இப்படி பல பொல்லாப்புகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் நல்ல ஸ்தானமாக இருக்க வேண்டும். இன்பத்தை கொடுக்கின்ற ஸ்தானம் நல்லதாக இருக்க வேண்டும். ஆனால் எதிரே 2ல் 1ஐ நீங்கள் கேளுங்கள் என்று சொன்னால், துன்பத்தை கொடுக்கின்ற ஸ்தானம் நல்ல ஸ்தானமாக இருந்தால் துன்பங்கள் குறையும். அப்படி காலபுருஷ தத்துவத்தின் 6ஆம் இடம் ரணரோக சத்துரு ஸ்தானத்துக்கு அதிபதியான கன்னியா லக்னத்தில் இந்த புது ஆண்டு பிறக்கிறது. லக்னாதிபதி 4வது வீட்டில் ராசிக்கு காலபுருஷ தத்துவத்திற்கு 9வது ஸ்தானத்தில் வலுப்பெற்று இருக்கிறார். அது ஒரு பெரிய சிறப்பு. அவருக்கு இடம் கொடுத்த குரு ஆட்சி பெற்றிருக்கார், அதுவும் அதை விட சிறப்பு. ஆக இன்றைய இந்த ஆண்டு பிறப்பானது ஒரு சிறந்த நாளாகவும், ஒரு அற்புதமான நேரத்தில் பிறந்திருப்பதால், இந்த ஆண்டு எல்லா வகையிலையும் அரசியல், பொருளாதாரம், பெண்கள் மேம்பாடு, கல்வித்துறை, சமூக நட்புத்துறை அனைத்திலும் சிறந்து விளங்கும் என்பதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது. கோச்சார ரீதியாக சனி வந்து ஆட்சி பெற்றிருக்கார். அவர் சனி இப்போ கும்பத்துக்கு போயிடுறார், அதுவும் ஆட்சி பெற்ற ஸ்தானம்தான். அரசியல் பகைகள், அரசியல்வாதிகளுக்கு துன்பங்கள், தலைமைக்கு போராட்டங்கள், இப்படி பல பல பிரச்சனைகள் வரும். வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் அரசு நிலையான அரசாக இருந்து இந்த மக்களை பாதுகாக்கும், இந்த மக்களுக்காக நல்ல காரியங்களை செய்கின்ற அரசாக தான் வரும். ஏன்னா இந்த ஆண்டு அப்படி ஆண்டு. கல்வி தலைத்தோங்க இருக்கும். பொருளாதார ரீதியாகவும் சுக்கரன் வந்து காலபுருஷ தத்துவப்படி 10வது வீடாகவும், லக்னத்துக்கு 5வது ஸ்தானத்தில் இருக்கனால் சுக்கரன் பொருளாதாரம், கவர்ச்சி, வளர்ச்சி, மகிழ்ச்சி, இப்படி எல்லாமே சுக்கரன் நல்ல இடத்தில் இருந்தால் நற்பலன்கள் கிடைக்கும். ஏன்னா சுக்கரனுடைய ராசி ரிஷபம், ரிஷப ராசியில் தான் சுக்கரன் ஆட்சி பெறுறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் வந்து புள்ளி விவரப்படி நம்ம நாட்டினுடைய பணத்தினுடைய வேல்யூஷன் அதிகமாகிறது. நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் இந்தியாவுடைய பணத்தினுடைய மதிப்பு அதிகமாகிறது என்றால் ஒரு காளை படத்தை காட்டுவார்கள், சிம்பல். நீங்கள் டிவிலெல்லாம் பார்த்துருக்கலாம். அந்த ஷேர் மார்க்கெட்லேயே காளை படத்தை காட்டிட்டாங்கன்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் வளர்கிறது என்று அர்த்தம். ஆக அந்த காளை எது? ரிஷபராசி. ரிஷபம் காளை ராசி. இப்படி நிறைய பின்னணி இருக்கிறது. ஜோதிடம் பொய்யா நிஷமா என்று சொல்வதை விட இந்த மக்களோடு மக்களாக ஜோதிடம் கலந்து விட்டது. அதை இனி யாராலும் பிரிக்க முடியாது. நான் ஒரு முறை மலேசியா சென்றிருக்கும் பொழுது மலையா பல்கலைக்கழகத்தில் என்னுடைய புத்தகம் நலந்தரும் நட்சத்திர விருச்சகம் என்ற புத்தகம்
வெளியிடப்பட்டது மலேசியா அரசாங்கத்தால். அந்த மலேசியா அரசாங்கத்தினர் வந்து என்னுடைய புத்தகத்தை வெளியிட்டார்கள். ராசி படியாக பார்த்தாலும் நட்சத்திரப்படியாக பார்த்தாலும் சூரியனுடைய ஆதிபத்தியம் பெற்ற ராசியாக வருவதனால் அரசுக்கு நிர்வாகங்களுக்கு நல்ல பலனும், ஒரு திறமையான அரசாக ஒரு திறமையான நாடாக இந்த நாடு சிறந்தோங்க வாய்ப்பு நிறையா இருக்கிறது. இந்த ஆண்டு எல்லா துறையிலும் சிறந்து விளங்கும் சிறந்த ஆண்டாக அமையும் என்று ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இருப்பினும் இந்த ஆண்டினுடைய நடுப்பகுதி வரும் பொழுது ஜூன், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலையில் தேவையில்லாத குழப்பங்களும் பிரச்சனை இல்லாத பிரச்சனைகளும் அரசியல்வாதிகளுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் ஏற்படும். அதில் சச்சரவுகள் வந்து சமாதானமாக முடியும். அந்த காலகட்டம் மட்டும் ஒரு இருண்ட காலமாக அமையும். சரி, இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக அமையும். கல்வியாளர்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையும். தடைப்பட்ட திருமணங்கள் கூடி வரும். வேலை இல்லாமல் வேலை வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு, வேலை தேடுபவர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக அமையும். மார்ச் ஏப்ரலுக்குள்ளேயே நல்ல செய்திகள் தேடி வரும். அரசு வேலைகள் நல்ல சூழ்நிலைகள் உருவாகும். உத்தர பாக்கியங்களால் மதிப்பு ஏற்படும். செய்கின்ற தொழில் சிறப்பு அந்தஸ்து பெருமை ஏற்படும். அதில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு உச்ச நிலையை அடைவார்கள். அஸ்வதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் உச்சநிலை ஏற்படும். இவர்கள் குலதெய்வ வழிபாடு அவசியம். காலையில் இந்த ஆண்டு முழுவதுமே நியூமராலஜி இப்படி எண்கணித இப்படி பார்த்தால் 9வது நம்பரில் பிறக்கிறது. அம்பாளுடைய அனுக்கிரகம் வேண்டும். 1/1/2023 அப்படின்னா கூட் நம்பர் 1. அப்போ அம்பாளுடைய அனுக்கிரகம் வேணும், செவ்வாயினுடைய அனுக்கிரகம் வேணும். அம்பாள் கோவில்களுக்கு போய் ஆலயம் பூஜைகள் செய்ய வேண்டும். தெய்வ வழிபாடு அவசியம். குலதெய்வத்தையும் வழிபாடு செய்ய வேண்டும். பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு சிறப்பாக அமையும். இந்த ஆண்டினுடைய பிற்பகுதியில் தேவையில்லாத சோதனைகள், உடல் பீடைகள், மன உளைச்சல்கள் வரும். அதிலும் அவர் ஜெயிப்பார்கள். எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் ஒரு பெண் தெய்வத்தின் அருளால் தப்பித்து சிறப்புடன் வாழ்வார்கள். அடுத்த ரிஷபராசி. அந்த கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம், அந்த 3 பாதம் ரோஹிணி, அதனுடைய 4 பாதம் மிருகசீலத்தினுடைய 1/2 பாதம் மிருகசீலத்து முன்னறையும் ரிஷபராசி. ரிஷபராசி என்பது இந்த ஆண்டு அவர்களுக்கு வந்து மிகவும் நல்ல பலனாகத்தான் போட்டிருக்காங்க ரிஷபராசி. ஏன்னா அந்த ராசியினுடைய அமைப்பு படி இந்த ஆண்டு பிறக்கின்ற கட்டத்தின் கணக்கை வைத்து பார்த்தால் அவர்கள் செல்வ செழிப்போடும், எதிர்பாராத குபேர சம்பத்து, அவர்களுக்கு எதிர்பாராத நல்ல செய்திகள் வந்து சேரும். பிரயாணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அவருக்கு ராசி அதிபதி வந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் அவங்களுக்கு தீய வழியான சம்பாத்தியங்கள் நிறையா வரும். எப்படி தீய வழியான சம்பாத்தியம்? பொதுவாக தீய சம்பாத்தியம் நல்ல சம்பாத்தியம் என்பது 5 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 6 ரூபாய்க்கு விற்றால் நல்ல சம்பாத்தியம். 5 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 20 ரூபாய்க்கு விற்றால் தீய சம்பாத்தியம். பிறரை துன்பப்படுத்தி வாங்குகின்ற பணங்கள், லஞ்ச லாவண்யங்கள், நம்ப வைத்து பண மோசடி செய்வது, இது போன்ற அதெல்லாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு நிறைய பணங்கள் வரும். கவனமாக இருக்க வேண்டும்.
குடும்ப பகைகள் வரும், உடல் ரீதியான பீடைகள் வரும், அதுவும் நிவர்த்தி ஏற்படும். பெருமாளை வணங்கி வர வேண்டும், பெருமாள் சன்னதி செல்ல வேண்டும். அவர்களுக்கு இந்த ஆண்டு சனி பெயர்ச்சிக்கு பிறகு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சனி பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஆகிறது. அந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். நல்ல சூழ்நிலைகள் உருவாகும். அவர்களுடைய விரும்பியபடி திருமண காரியங்கள் எல்லாம் நல்லபடி நடைபெறும். மதிப்பு மரியாதையான இடங்களில் வாழ்வார்கள். அரசியல் சினிமா துறையில் உள்ளவர்கள் சிறந்து வாழ்வார்கள். அரசியலில் பல போராட்டங்களை சந்தித்து வெற்றி பெறுவார்கள். குடும்ப தலைவர்கள் தன்னுடைய பிள்ளைகள் குழந்தைகளுக்கு நல்ல வேலை, நல்ல திருமணம், நல்ல வாழ்க்கை அமைவதில் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். வெளிநாடு போகக்கூடியவர்கள், வெளியிடங்களுக்கு போகக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இவர்கள் பெருமாளை வணங்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு அவசியம். சபரிமலை ஐயப்பனையும் வணங்க வேண்டும். எல்லா நலனும் பெற்று வாழ்வார்கள். அடுத்து மிதுன ராசி. அந்த மிருகசீரனத்தினுடைய பின்னரையும் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் திருபாதிரை 4 பாதம் புனர்பூசத்தில் 3 பாதம் புனர்பூசம் 1, 2, 3 மிதுன ராசி என்பார்கள். மிதுன ராசி என்பது புதனுக்கு அதிபதியான ராசி. ஆனால் இன்றைய லக்கணத்துக்கு, இன்றைய ஆண்டு பிறக்கின்ற லக்கணத்திற்கு, புத்தாண்டு லக்கணத்திற்கு 10வது ராசியாக வருகிறது. 10ஆம் இடம் காரிய கர்ம தொழிற்சானத்துக்கு அதிபதியாக வருவார்கள். நூதனமான தொழில் ஆரம்பிக்க, அந்த தொழிலில் மகிழ்ச்சி அடைய, லாபம் ஈட்ட, மதிப்பு மரியாதைக்குரியவராக வருவாங்க. குடும்ப பகைகள் ஏற்படும், அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்பி யார்ட்டையும் பணத்தை கொடுத்துடக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கலாம் கவனமாக இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவோ, யாருக்கும் நம்பி பணங்கள் கொடுக்கவோ கூடாது. அந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருந்துட்டாங்கன்னா போதும், ஜெயிச்சிருவாங்க. உடல் ஆரோக்கியம் நல்லாயிரும். பிரிந்தவர்கள் சேருவார்கள். அது காதலானாலும், தொழில் ரீதியான பிரிவாக இருந்தாலும், அண்ணன் தம்பிகளாக இருந்தாலும், யாரெல்லாம் பிரிந்தார்களோ அவர்களெல்லாம் சேர்த்து வைக்கின்ற இந்த காலம் 2023 அவங்களுக்கு சாதகமாக அமையும். கல்வியில் முன்னேறுவார்கள். உயர்ந்த படிப்புகள், பட்டக்கல்விகள், பட்டய கல்விகளில் ஜெயிப்பாங்க. குடும்ப பகைகள் குறையும். முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். கோர்ட்டு செலவுகள்லாம் குறையும். கோர்ட்டில் வியாச்சியங்கள் நடந்தால் அதில் வெற்றி பெறுவார்கள். ஆக இந்த 2023 ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஆண்டாகவே அமையும்.